ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா, வணக்கம். சிஏஜி அறிக்கை வெளிவந்திருக்கு. அதாவது ஒரு நம்ம எண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில், வியப்பாக இருக்கிற வகையில் அவங்க ஒரு மெகா ஊழல்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பாஜக பிரதமராக மோடி அவர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியில் அவர்கள் பெருமையாக அறிவித்த திட்டங்களில் அதை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சிஏஜி அறிக்கை வந்திருக்கிறது. இது போன்ற சிஏஜி அறிக்கை அரசியல் களத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா கடந்த காலத்தில் சிஏஜி அறிக்கை தான் ஆட்சி மாற்றத்திலிருந்து ஒரு கட்சியை பற்றிய ஒரு மிகப்பெரிய எதிர்மறை விமர்சனம் உருவாக்குவதிலிருந்து மிகப்பெரிய வேலையெல்லாம் பார்த்தது சிஏஜி அறிக்கையில் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சது. இப்போ ஊழல் எதிர்ப்பு தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்கின்ற இந்த பாஜக அரசின் மீதும் மிகா ஊழல்கள்லாம் இந்த சிஏஜி அறிக்கை ரிப்போர்ட் வந்து அம்பலப்படுத்தியிருக்கிறது மாதிரியான ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு. இதை எப்படி பார்க்கணும், இது எப்படி போகும், இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சிஏஜி ரிப்போர்ட் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். நம்பர் ஒன், அவங்க அவசரப்பட்டு எதையும் எழுத மாட்டாங்க. ஆனால் பத்திரிகைகள் சில சமயம் அதை அவசரப்பட்டு வேறு மாதிரி எழுதும். உதாரணமாக இந்த 2G ஸ்கேம்னு சொன்னதில் சிஏஜி வந்து 176,000 கோடி ஊழல்னு சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் ஏற்படுகிற நஷ்டம் மிக அதிகபட்சமாக 176,000 கோடி இருக்க முடியும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆனால் எல்லா பத்திரிகையும் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு நம்பரை பிடிச்சிக்கிட்டு 170,000 கோடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ கோர்ட்டில் சொன்னதே வந்து 20,000 கோடியோ 30,000 கோடியோ சொன்னாங்க. இது மாதிரி வேறுட்டு இருந்தது. ஆனால் சிஏஜி வந்து கரெக்டாக எழுதுவாங்க. அவங்க என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பேஸில் அவங்க கரெக்டாக வந்து எழுதுவாங்க. இதுலேயும் வந்து அவங்க கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த துவாரகா ஸ்கீமில் வந்து 15 கோடி ரூபா பெர் கிலோமீட்டரோ என்னமோ இருந்ததை இவங்க வந்து ஸ்கீமை மாற்றியிருக்காங்க. அதன் காரணமாக வந்து இப்போ உதாரணமாக ஒரு நான் டெல்லியில் இருந்திருக்கிறேன். டெல்லியிலேருந்து நம்ம வந்து துவாரகாவுக்கு வந்து சவுத் டெல்லின்னு சொல்லுவாங்க. போகிற பாதையில் வந்து நிறைய டிராஃபிக் பாயிண்ட்ஸ் இருக்குது, டிராஃபிக் லைட் இருக்குது. அப்போ இந்த டிராஃபிக் லைட்டில் எல்லாம் இடைஞ்சலோட வண்டிகள் நிற்கும். அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் டிராஃபிக் லைட் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே ரோட்டை வந்து எலிவேட் பண்ணிடுவாங்க. அப்படியே எலிவேட் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளைஓவர், இது மாதிரி 7-8 ஃப்ளைஓவர் கட்டினாங்க. அதனால டிராஃபிக் நிற்காமல் போய்கிட்டு இருந்தது. இதே மாதிரி தான் இன்னொரு நெடுஞ்சாலை கட்டும் போது வைக்கணும்னு முதல்ல தீர்மானிச்சிருந்துருக்காங்க. யாரோ ஒரு புண்ணியவன் வந்து வேண்டாம், இப்போ சாலை முழுவதையும் அது மாதிரி வந்து மேலே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கட்டினதுனால வந்து விலையை வந்து ரொம்ப ஏற்றிருக்காங்க, காஸ்ட் வந்து ரொம்ப கூட்டியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஏன் அப்படி மாற்றினீங்க, அப்படி மாற்றுறதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கினீங்களா, மாற்றுறதுக்கான நடைமுறைகள் சரியாக இருந்தனவா, இது எல்லாத்துலேயும் சிஏஜி வந்து க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே சரியாக நடத்தப்படவில்லை, அப்ரூவல் சரியாக வாங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி வரிசையாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ சிஏஜி ஒரு ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முன்னாடி பல பேருக்கு தெரியாது என்னென்னா, ப்ரிலிமினரி ரிப்போர்ட்னு ஒன்று கொடுப்பாங்க சிஏஜி வந்து, பிஆர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிலிமினரி வந்து முதல் அறிக்கை, அவங்களுடைய முதல் அறிக்கை. அதை வந்து இப்போ நான் வந்து ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், ஃபினான்ஷியல் அட்வைஸராக இருந்தேன், என்கிட்ட முதல்ல கொடுப்பாங்க. அதை கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி குறைகள் இருக்குதுன்னு நினைக்கிறோம், குறைகள் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்களுக்கு போதுமான சந்தர்ப்பங்கள் கொடுப்பாங்க. அப்போது இவங்க சொல்கிறாங்கள அப்ரூவல் இல்லை திடீர்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி கூட்டினீங்க, ப்ளஸ் இந்த காஸ்ட் வந்து 10 கோடி ரூபான்னு சொல்லி கூட்டியிருக்கீங்களே, 14 மடங்கு 24 மடங்கு கூட்டியிருக்கீங்களே, இந்த அளவுக்கு உண்மையே காஸ்ட் வருங்கிறதுக்கான என்ன ஜஸ்டிஃபிகேஷன், இது எல்லாம் முதல்ல கேட்கும்போது இவங்க சரியாக பதில் கொடுத்தாங்கன்னா இது வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டில் வரவே வராது. அப்போ இப்போ ஃபைனல் ரிப்போர்ட்டில் இதெல்லாம் வந்திருக்குன்னா இவங்களுடைய இவங்களுக்கு வந்து பதில் கொடுக்க முடியலைன்னு சொல்லி அர்த்தமாகுது. அப்படி இருந்தால் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தான் ஊகிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஒரு டெலிஃபோன் நம்பர் வந்து ஏதோ 12 லட்சம் பயனாளிகளுக்கு என்னமோ வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது முறையாக வந்து நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டியது. செத்துட்டாங்கன்னு சொன்னவங்களில் சில லட்சம் பேர் தொடர்ந்து வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து இப்படிப்பட்ட குறைபாடுகளுடன் தான் இவர்கள் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் என்றால் இது வந்து ஒரு குறைபாடுன்னு சொல்லுவேன். இந்த செத்தவங்க பேர்ல இன்னும் சில பேர் வாங்கிட்டு இருந்தது. ஆனா நெடுஞ்சாலை திட்டத்துல பண்ணதெல்லாம் வெறும் குறைபாடு இல்லை, அதெல்லாம் உண்மையா இருக்கும்னா அது மாபெரும் குற்றம். நிச்சயமாக மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கும். அதனால் இது எல்லாத்துக்கும் வந்து பிரதம மந்திரி வந்து பதில் சொல்லணும். அடுத்து இன்னொன்று என்னென்னா, காங்கிரஸ் வந்து இதை சரியாக கையாள மாட்டேங்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியாக கையாள்றது ஆம் ஆத்மி பார்ட்டி ஒன்று தான். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கடுமையாக கேள்வி கேட்டு ஊழல்,
இல்லை ஒரே ஒரு வார்த்தை தான், 17,00,000 கோடி ஊழல். நீங்கள் வந்து பார் இதில் வந்து 1 கிலோமீட்டருக்கு இத்தனை கோடி, அதுக்கு பிறகு ஏன் அத்தனை கோடிலாம் கேட்டால் சாதாரண ஜனங்களுக்கு விளங்காது. எடுத்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லுங்கள், இது வந்து இந்த மாதிரி, இது இத்தனை பேருக்கு வந்து பண்ணியிருக்காங்க, இத்தனை கோடி ஊழல் நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த 17,00,000 கோடிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. அதை சஞ்சய் சிங் கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இவங்களும் அது மாதிரி தான் காங்கிரஸினுடைய அட்டாக்கை ஃப்ரண்டல் அட்டாக்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் வந்து இந்த நரசிம்மராவ் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, புள்ளி ஒருமாக நரசிம்மராவ் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த புள்ளி ஒருத்த அவர் எலெக்ஷனில் பேசும்போது எல்லாரும் கேட்டாங்க, இந்த புள்ளி உரம் சாதாரண ஜனங்களுக்கு எப்படியா வழங்கும்னாங்க. அதே மாதிரி இன்னும் இவங்க வந்து இந்த 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு, அது ஏன் அவ்வளவாச்சு இப்பெல்லாம் கேட்டால் சாதாரண ஜனங்களுக்கு வழங்காது. 17,00,000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சொல்லுங்க. அவங்க மனசில் 17,00,000 கோடி ஊழல் அப்படிங்கிறது மட்டும்தான் நிற்கும். அப்படி நிற்கும் போது அரசு வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படும். இது முக்கியமான ஒரு இது. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரியான ஊழல்கள் வந்து சுதந்திரம் பெற்றதுலேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சாலை கட்டுறது, கட்டுமான வசதிகள் பெருக்கிறதுலாம் ஊழல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த அரசு நடக்கும்போது இந்த ஊழல்கள் நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் இப்படி தொடர்ந்து நடக்குதுங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். இவங்க நான் என்ன பார்க்குறேன்னா, ஏற்கனவே இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய துறை, அதில் அவ்வளவு கேஷுவலாக அவ்வளவு அஜாக்கிரதையாக கையாண்டிருக்காங்க. இல்லைன்னா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சிஏஜி வைக்கிறதுக்கு முகாந்திரமே இருந்திருக்காது. இதெல்லாம் வெரி சீரியஸ் இஷ்யூஸ். சிஏஜி சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து அது ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆராயப்பட வேண்டியவை. இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியினர். கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை பேசும்போதே எல்லாருமே ஸ்பெக்ட்ரத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா சிஏஜி அறிக்கை சொன்னது அப்படிங்கிறத முன்வைத்து தான், அது ஒரு பிரீமியா ஃபேசியா மாதிரி வைத்து தான் அவர்கள் அந்த விஷயத்தை கொண்டு போனாங்க. அதை காரணம் காட்டி தான் பாஜகலாம் என்ன சொல்ல போனால் திமுகவை தாக்குவதற்கும் காங்கிரஸை தாக்குவதற்கும் அதை ஒரு மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ இந்த அறிக்கைக்கு அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க மோடி பதில் சொல்லணும்னு, ஆனால் பாஜக தரப்பிலிருந்து இதை எப்படி எதிர்கொள்வாங்க? ஏன்னா ஒரு காங்கிரஸோ இடதுசாரிகளோ சொன்னால் கட்சி மீது சொல்லிடலாம், இவர்கள் குடும்ப அரசியல் அது வாரிசு அரசியல் ஏதா ஒன்று சொல்லி அதுக்கு பதில் சொல்லாமல் வேறு மாதிரி மடைமாற்றிடலாம். இப்போ சிஏஜி அறிக்கைங்கிறது அவங்க எப்படி ஒரு அஃபிஷியலாக வந்திருக்கு, இதை நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக அணுகணும், இல்லை அதுக்கு ஒரு ப்ராப்பராக நோட்டீஸ் நம்ம அனுப்பணும் பதில் சொல்லணுங்கிற மாதிரி அனுப்புவாங்களா, இல்லை இதையும் கண்டுக்காமல் போயிடுவாங்களா? இல்லை, அதாவது சிஏஜியுடைய அறிக்கை எல்லாத்துக்குமே அரசு பதில் சொல்லணும். எல்லாருக்கும் இந்த பதில் சொல்கிறது இதெல்லாம் வந்துங்க, அது ஒரு அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்கௌண்ட்டாக வரிசையாக புள்ளியோரங்கள் சொல்லுவாங்க, இவங்க வரிசையாக இன்னொரு புள்ளியோரம் சொல்லுவாங்க. ஆனால் அண்ணா ஹசாரியை வச்சு, இதே ஆம் ஆத்மி லீடரை வச்சு இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பிஜேபி வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டாங்க. நாடே ஊழல் மயமாக போச்சு. இந்த கோல் ஸ்கேம், 2G ஸ்கேம்னு சொல்லி ஆரம்பித்து வரிசையாக திரும்ப திரும்ப 176,000 கோடி ரூபாய் ஊழல், ஒரு எத்தனை சைவர்னு சொல்லி கணக்கெடுக்க முடியலன்னு சொன்னாங்க. இன்றைக்கி 17,00,000 கோடி ஊழல்னால் அந்த சைவரை கணக்கெடுக்க முடியுமா? அதனால் இவங்க இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. பிரதம மந்திரி வந்து நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள்னு சொல்கிறது வந்து இனிமேல் எந்த அளவுக்கு எடுபடும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஊழல் நிறைந்த ஆட்சி என்று மக்கள் கருதியதால் தோற்கடிக்கப்பட்ட ஆட்சி தான் கர்நாடகாவில் நடந்து கொண்டிருந்த ஆட்சி. 40% ஊழல் முதல்ல காங்கிரஸ் சொல்லலை. முதல்ல சொன்னது வந்து கான்ட்ராக்டர் ஒருத்தர் சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட்டார். இவ்வளோ கொடுக்க முடியாதுங்க, கொடுத்தா நான் வந்து எனக்கு ஒரு பைசா லாபம் இல்லை, கடனில் தான் முங்கி சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை பண்ணிட்டார். உடனடியாக வந்து பிஜேபியுடைய அந்த எந்த அமைச்சர் சொன்னாரோ அந்த அமைச்சர் வந்து, நான் அந்த கான்ட்ராக்டர் பார்த்ததே கிடையாதுன்னார். ஆனால் கான்ட்ராக்டர் அசோசியேஷன் அஃபீஷியலாக ஒரு அறிக்கை விட்டாங்க, அது உண்மை, அவர் சொன்னது உண்மை அப்படின்னு. இப்போ இந்த 40% கமிஷனுங்கிறது எங்கே இருக்குன்னா, அதுக்கான இது எப்படி வருதுன்னா, இந்த ஸ்கீம் ரோடுன்னு சொல்லி முதல்ல வந்து ரோடுகளை பற்றி சொல்லுவாங்க. ஒரு சாலைனா இந்தங்கெல்லாம் ஸ்கீம்ஸ் போடுவாங்க, இங்கெல்லாம் சாலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பணம் அலோகேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த இது வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஆப்ரேஷனல் ஆக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பிக்கும். ஆனால் கர்நாடகாவில் வந்து ஒரு கன்வென்ஷன் இருந்தது, ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ என்னுடைய தொகுதியில் இந்த இடத்துல வந்து உடனடியாக இது போட வேண்டிய தேவை, குண்டும் கிழியுமா இருக்குது, போட்டுருங்கன்னு சொல்லி சொன்னால் அரசு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு மரியாதை கொடுக்குற விதமாக இந்த ஸ்கீம் ரோடு இதில் இல்லாமல் நீங்கள் வேலையை முடிச்சதுக்கப்புறம் பணம் கொடுக்குறோன்னு சொல்கிற பழக்கம் இருந்தது. அப்போது இவர் என்ன சொன்னார், இந்த கான்ட்ராக்டரே இதை பயன்படுத்தி இந்த அமைச்சர் வந்து என்னையை வந்து இந்த இடத்துல ஒரு ரோடை போட சொல்லிட்டு, நான் சொன்னதுனால தான் உனக்கு வந்து 3 வருஷம் ப்ரொசீஜர் இல்லாமல் விரிட்னு கிடச்சிது, நீ எனக்கு 40% கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் எங்கேருந்து கொடுப்பேன். இவர் வந்து துஷ்பிரயோகம் பண்ணார். தனக்கு கொடுக்கப்பட்ட நியாயமான வசதியை, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட மரியாதை இவர் துஷ்பிரயோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ரோடுகளெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, சாலைகளெல்லாம் பார்க்குறாங்க,
அப்போ அவங்க மனசில் கேள்வி வருது, அப்போ எல்லா இடத்துலையும் இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. பெர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த செமிலிட்ரேட் அண்ட் இல்லிட்ரேட் சொசைட்டி அப்படின்னு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் பெர்செப்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்கள், வதேரா வந்து 2019 அவருக்கு வந்து முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க பிரியங்காவுடைய கணவருக்கு. அதை இன்னைக்கு வந்து ஏடி சொல்கிறாங்க, இல்லை அதை கேன்சல் பண்ணுங்கன்ட்டு வந்தாங்கன்னா அந்த வழக்குடைய தன்மை வந்து மக்கள் யாரும் இப்போ யோசிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு இவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்கிறதுக்காக வேண்டி, அவளுக்கு குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. திஸ் பெர்செப்ஷன், 2G ஸ்கேமு, இது கோல் ஸ்கேம்லாம் சொல்லி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு மக்கள் மனசில் ஏற்கனவே உள்ள பெர்செப்ஷன் வந்து இவங்க பேசுகிற மாதிரி ஒன்றும் இல்லையே, கோயில் கட்டுறான், கோயில் சிலையை கட்டுறான், ஒரு மலையில் சிலையே கரைஞ்சி போயிடுது, அப்போ இவன் என்ன பண்ணானுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, ராம் ஜென்மபூமி நிலத்தை வாங்கினதுலேயே பெரிய ஊழல் நடத்துகிறாங்க. இது உண்மையாக இருக்கலாம், இது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் பர்பஸுக்காக வேண்டி இவ்வளோ நிலம் தேவைப்படுதுன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியுது. நான் உடனடியாக சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்டையில வந்து அதை வந்து ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு வாங்கிடுறேன். வாங்கினதுக்கப்புறம் இந்த ராம் ஜென்மபூமி, இந்த ஒரு பப்ளிக் பர்பஸ் ராம் ஜென்மபூமின்னு வச்சுக்கோமே, ராம் ஜென்மபூமிக்கு வந்து இவ்வளோ நிலம் தேவைப்படும்னு எனக்கு தெரியுது. நான் உள்ளூரில் கொஞ்சம் செல்வாக்கான ஆள், அதை பயன்படுத்தி நானும் 3 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக அந்த சம்மந்தப்பட்டவங்களே வந்து நான் பாதி இதை சொல்லி, பாதி மிரட்டல் பாதி வேண்டுகோள், நல்ல காரியத்துக்கு தானப்பா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நார்மலாக என்ன ரேட்டு கொடுக்க முடியுமோ அந்த ரேட்டை கொடுத்து நான் அவங்க வாங்கிடுறோம். வாங்கினதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த 2023 கட்டி முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அரசியல் ரீதியாக ராம் ஜென்மபூமி 2023 கட்டி முடிக்கணும்னு. அப்போ நீங்கள் வந்து சரிப்பா நிலத்தை எங்களுக்கு விற்றுன்னு சொல்லும்போது நாங்கள் 10 மடங்கு விலையை வச்சு விற்றோம்னா 10 வருஷம் கழிச்சு சில நிலங்கள் வந்து 100 மடங்கு விலை கூட உயர்ந்துருது இருக்கிற இடத்த பொறுத்து. ஆனால் இதில் வந்து உடனடியாக விரைந்து மடைமாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு அந்நேரமே குற்றச்சாட்டு வந்தது. இன்னைக்கு CAG அதை உறுதிப்படுத்தியிருக்கு. அப்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, நீங்கள் என்ன எதை சொன்னாலும் நாங்கள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம்னு சொல்கிறீங்க, அங்கே வந்து இது வந்து பாலமெல்லாம் இடிஞ்சு விடுது, நாங்கள் தான் இந்து மதத்தை காப்பாற்றுறோம்னு சொல்கிறீங்க, அந்த இந்து மதத்து கோயிலில் வந்து கரைஞ்சி போயிடுது சிலையெல்லாம், அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இதில் கெட்டிக்காரத்தனம் இருக்க வேண்டியது எதிர்கட்சிகளுக்கு. இந்த குறைகளை எல்லாம் நியாயமான முறையில் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். அது BJP பண்ணாங்க. ஒரு CAG ரிப்போர்ட் வந்த உடனே ரொம்ப எஃபெக்டிவாக அவங்க வந்து ப்ரொபகண்டா பண்ணாங்க 2014. இவங்க அது மாதிரி பண்ணுவாங்களா பார்க்கணும். இல்லை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த 176,000 கோடி அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையும் ஆராசா என்றால் ஸ்பெக்ட்ரம் ராசா 176,000 கோடி ஊழல் அப்படிங்கிறத பதிவு செய்ய வச்சாங்க. அதுக்கு பிறகு சட்டப்படி அது ஊழல் இல்லை, முறைகேடு, இழப்பீடு தொகை, இதையெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸாக சொன்னாலுமே மக்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அவர் வாதாடி வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் அவர் அப்படி குறிப்பிடுகிற தன்மை உண்டு, ஸ்பெக்ட்ரா இது பண்ணார், ஸ்பெக்ட்ரத்தில் ஊழல் போட்டாருன்னு. அப்போ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அதை பதிய வச்சாங்க பாஜகவினரும் எதிர்கட்சியினரும். அந்த 176,000 நம்பரை யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து மீண்டும் மீண்டும் 176,000, அப்புறம் போகிற போக்கில் ஒரு அரவுண்டாக இருக்கட்டுமேனு 180,000 பேச ஆரம்பித்தாங்க. 180,000 என்ன அந்த 76,000 தொக்கிக்கிட்டு இருக்கு, ஒரு 80 போடுவோமே அப்படிங்கிற மாதிரி போட்டு 4,000 கோடிங்கிறது 40 வயசா மாதிரி. 40 வயசாங்கிற போடு, யார் கேட்க போறா, நம்ம சொல்றதுனாப்புல கரெக்டான ஃபிகரா என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் போட்டு பரப்புனாங்க. அந்த அளவுக்கு இவங்க செய்யணும், ஏன்னா டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட பெரும்பான்மையான மக்கள்கிட்ட போய் சேராது. இப்போ இன்னைக்கு வரையும் நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அக்யூட் ஆகிட்டாங்க, கன்விக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற வேர்டெல்லாம் புரியாது. விடுதலை ஆகிட்டாங்க, அது ஹானரான விடுதலையா இல்லை சந்தேகத்துக்கு இடமில்லா விடுதலையா, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுல்ல. ஜெயிலில் போட்டாங்க ஜெயலலிதா அம்மையார், அவங்க விடுதலை ஆகிட்டாங்க, சசிகலா அம்மையார் உள்ளே இருந்தாங்க, இப்படி தானே மக்கள்கிட்ட பொதுவாக இருக்கும். அதனால் இந்த டெக்னிக்கலான விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துவாரகா பெரு கிலோமீட்டருக்கு 100,000 கோடி அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா. மக்களுக்கு இது விளங்கும், மக்களுக்கு இது விளங்கும். குஜராத்தில் பால் இடிஞ்சு விழுந்தது பார்த்தாங்க, அது விளங்கும். அந்த வீடியோ போட்டால் விளங்கும், நிச்சயமாக விளங்கும். கோயிலில் வந்து சிலையெல்லாம் கரைஞ்சி விழுந்தது ஒரு மலைக்கு தாங்கலை, மக்களுக்கு விளங்கும். இதைத்தான் கொண்டு போகணும். இதன் மூலமாக இப்படிப்பட்ட இடங்கள் 1-2 இடத்துல இல்லை. CAG சொல்கிறாரு மொத்தம் 17,500,000 கோடி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு, அப்படின்னா மக்களுக்கு விளங்கும். இல்லை அதான் டோட்டல் ஃபிகரை இதை சொல்லணும், டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது மக்கள்கிட்ட அவ்வளவு எளிதாக போய் சேராது. ஏன்னா இவங்க 17,000,000 கோடின்னு சொல்லும்போது அவங்க டெக்னிக்கலாக பதில் சொல்லுவாங்க, அப்படி இல்லைங்க 1 கோடி இது 1 கிலோமீட்டருக்கு வந்து 15 கோடினா எதனால இது வந்து 142 கோடி ஆச்சுன்னா ஆரம்பித்தா மக்களுக்கு ஒன்றும் விளங்காது, அவங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அந்நேரம் சொல்லுவாங்க, 17,000,000 கோடி பதில் சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க.
அதனால காங்கிரஸுக்கு மக்கள்கிட்ட எப்படி இந்த பிரச்சனையை எடுத்து செல்லணும்னு தெளிவு வரணும். இல்லைன்னா இப்போ இவங்களே கூட வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் விஷயத்தை கூட அவங்க எப்படி பரப்பினாங்கன்னா, நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க மக்கள்கிட்ட உருவாக்குனது. ஸ்பெக்ட்ரம்னா என்ன, 2G என்ன, 3G என்ன, 4G என்னன்னு விளக்கம் கொடுக்கல அவங்க. 170,000 கோடி அடிச்சிட்டாங்க, ஆர்எஸ் அடிச்சிட்டாரு, ஆர்எஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திமுக அடிச்சிட்டாங்க, கலைஞர் டிவி அடிச்சிட்டாங்க, கனிமொழி இப்படி தான் பரப்புனாங்க. அப்படி பரப்பும் போது தான் பரவச்சு எவ்வளோ, யாருக்கும் 2G என்ன, ஏலம்னா என்ன, அது எப்படி கணக்கிடுவாங்கங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே விளக்கலை. அதனால் மக்கள்கிட்ட சொல்கிற விதமாக சொல்லணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது ஆம் ஆத்மி கையில் எடுத்துருக்கிறாங்க. பட் காங்கிரஸும் கேள்வி கேட்டிருக்கு, இந்த விஷயத்தை முன் வச்சு ஒரு காரசாரமான விவாதத்தை தொடங்கியிருக்காங்க, கேட்டிருக்காங்க சில கேள்விகள். நல்லா ஜெயராம் ரமேஷ் வந்து இந்த ரிப்போர்ட் எழுதுனதுக்காக அவங்கள உள்ள வச்சுருக்கீங்களா, அவங்கள வந்து தேச பாதுகாப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்லாம் சரியாகத்தான் கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் இந்த ஃபிகருக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கணும், தங்களுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். இந்த 17,00,000 கோடிங்கிறது நிற்குமா, அவங்களால வந்து சரியாக சொல்ல முடியுமான்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்கௌண்ட் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். அது 17,00,000 கோடி 800,000 கோடின்னு வந்துச்சுன்னா கூட பெரிய அமௌண்ட்டு தான், அது சந்தேகமே இல்லாமல் பெரிய அமௌண்ட்டு தான். அதனால அதை அதுக்கப்புறம் அவங்க வந்து பேச. இது இப்போ ஆர்எஸ்ஆ இந்த மாதிரி ஆட்கள் இதில் கைது வரையும் போயிட்டு வந்தாங்க, அந்த மாதிரியான சூழல் வந்து இந்த இது நிரூபிக்கப்பட்டாலும் கைதுங்கிற அளவுக்கு போகுமா அது? ஏன்னா இல்லை அந்த மாதிரி போகும் நான் நினைக்கல. ஏன்னா நயல் செலி வை, காங்கிரஸுக்குள்ள வந்து ரெண்டு லாபி இருந்தது, ப்ரோ டிஎம்கே லாபியும் இருந்தது, ப்ரோ ஏடிஎம்கே லாபியும் இருந்தது காங்கிரஸுக்குள்ளேயே. அப்போ இந்த ப்ரோ ஏடிஎம்கே லாபி வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணதுனால தான், ப்ளஸ் ப்ரோ பிஜேபி லாபியும் கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்தது, அரசு அதிகாரிகள் மத்தியில் இருந்தது. அப்போ பிஜேபிக்கு இது ஹெல்ப் பண்ணு ஒரு எலெக்ஷனில், காங்கிரஸ்லேருந்து இவங்களை வந்து திமுகவை கலட்டி விடுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம், அது ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணும். இப்படி பல அரசியல் கணக்குகள் அந்நேரம் இருந்தது. அதனால தான் தன்னுடைய கூட்டணி கட்சியில் ஒரு கட்சியாக இருந்த திமுகவுடைய அமைச்சர்கள் மேலேயே விசாரணை, சிபிஐ விசாரணை அவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்க. இவங்க வந்து தங்களுடைய ஆட்கள் மேலே சிபிஐ விசாரணையை கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆட்சி போச்சுன்னா தான் வரும் சிபிஐ விசாரணை, இல்லைன்னா வராது. இல்லை அந்த நேரத்தில் பிஜேபி கார்னர் பண்ணுச்சுன்னு சொல்கிறத விட இப்போ நம்ம கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும்னா, காங்கிரஸ் தானே ஆர்எஸ்ஆவை கார்னர் பண்ணுச்சு. ஆமாம், அவங்க பண்ணாங்க, காங்கிரஸ் தான் அந்த விஷயத்தில் பண்ணது. அதனால் டிஎம்கேக்கு ரெண்டு பக்கமும் அடி, ஒரு பக்கம் பிஜேபி எதிர்கட்சி, காங்கிரஸ் கூட்டணி கட்சி, ஆனால் ரெண்டு பேருமே அந்த ஸ்பெக்ட்ரம் விஷயத்தில் டிஎம்கேவை கார்னர் பண்ணாங்க. ஸோ அதனால் அது அந்த அளவுக்கு போச்சு. இது அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேட்டிருக்கீங்க, ரொம்ப லாஜிக்கலாக போகாது. ஆனால் மக்கள் மன்றத்தின் முன்னால் எடுத்து செல்ல முடியும், இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். இதில் வந்து உண்மையாகவே இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து குழப்பங்கள் மட்டுமல்ல, இங்கு முறைகேடுகளும் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி இவங்களால் நம்ப முடிஞ்சதுன்னா நம்புறதுக்கான சாத்தியக்கூறுகள், சிஏஜி அவ்வளோ லேசாக ஒரு ரிப்போர்ட் எழுத மாட்டாங்க, நம்புறதுக்கான சாத்தியக்கூறுகள். அப்போ அதை வந்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக எடுத்துருப்போம். டிவி மீடியாலையும் எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்டிங் மீடியாலும் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் பத்தாது. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சிஏஜி அறிக்கை, அதை ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை. வாக்கு அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பை ரொம்ப தீவிரமாக செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதை செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப சாமானியர்கள் பார்வையிலிருந்தும் ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான ஒரு லீகலாக இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ரெண்டு விதமான பார்வையிலையும் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா, வணக்கம்.